பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு, தக்காளி ஒன்று பெருசு நறுக்கி வச்சுருக்கேன், பெருஞ்சீரம் கொஞ்சம், 2 கிராம்பு வெங்காயம் 2 பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன், முந்திரி 1/2 கப்பு, 2 ஏலக்காய், தேவைக்கு உப்பு, தேவைக்கு மஞ்சப்பொடி, காரப்பொடி தேவைக்கு. தக்காளியும் தக்காளி வெங்காயம் கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். நம்ம இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகணும். வெங்காயம் தக்காளி வந்துட்டுருக்கு, கிராம்பு ஏலக்காயும் போட்டு வேக வைக்கணும். நம்ம வெங்காயம் வந்துடுத்து, இது நைஸாக அரைச்சிக்கணும். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், இது அப்படியே இது ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை இந்த தண்ணி யூஸ் பண்ணி இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கும் இந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு நம்ம பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும், அப்போ டேஸ்டியாக இருக்கும். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க, பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. போட்டுக்கிட்ட எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு 2 ஸ்பூன். பெருஞ்சீரகம் போட்டுக்கணும். கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுது அதில் ஆட் பண்ணிக்கணும். தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை விடணும். அதில் இந்த ஃபில்டர் பண்ணி வச்சு இந்த தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சப்பொடி காரப்பொடி இதோட ஆட் பண்ணிக்கலாம், உப்பு எல்லாமே. காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இது நல்லா ஹீட் ஆகணும். இப்போ அரைச்சி வச்ச முந்திரியை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதும் நம்ம லாஸ்ட்டாக வறுத்து வச்ச பன்னீரை அதோட ஆட் பண்ணிக்கணும். இப்போது இது ஹீட் ஆகிடுது. இது ஹீட் ஆனதும் இதுக்கு மேலே ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க பாலை ஹீட் பண்ணி அதுக்கு மேலே வர அந்த நுரையை எடுத்து கூட போட்டுக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு, சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடலாம். இது டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.